ஜனாதிபதியின் மீது குற்றப்பிரேரணையையும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையையும் எதிர்கட்சியினர் கொண்டு வருகின்றார்கள். இந்த ரெண்டு பிரேரணைகளிலும் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கின்றது பலரது கேள்வியாக இருக்கின்றது. இது இவர்கள் கோருகின்ற இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை என்கின்றது வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான பிரேரணை தான். கடந்த காலத்தில் நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பொழுது ராஜபக்ஷ சகோதரர்களுடைய அரசாங்கத்தை இல்லாமல் செய்து நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்த பொழுது தமிழ் தரப்பு தமிழர் நலன் சார்ந்து அல்லது எங்களுடைய தமிழினம் சார்ந்து எந்த விதமான முன்னிபந்தனைகளையும் விதிக்காமல் பேரம் பேசலுதலும் இல்லாமல் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்தார்கள். நல்லாட்சி அரசாங்க கப்பல் இடையில் முழுகப் போகின்ற சந்தர்ப்பத்தில் கூட தமிழ் மக்களுக்கான எந்த விதமான அரசியல் ரீதியான வேண்டுகோள்களையும் இவர்கள் வைத்ததாக தெரியவில்லை. தங்களுடைய நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக அந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு இப்பொழுது முயற்சிக்கப்படுகின்றது. இந்த ஆட்சி மாற்றத்தில் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் ஜனாதிபதிக்கு பதிலாக இன்னொரு ஜனாதிபதி வந்திருந்தாலும் அல்லது இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து அல்லது மாற்றி இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்கினாலும் கூட எங்களுடைய இனப்பிரச்சினைக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கப் போவதில்லை. நாங்கள் போராடுகின்ற பொதுமக்களிடம்தான் நாங்கள் எங்களுக்கான இனப்பிரச்சினைக்கான தீர்வை தாருங்கள் என்கின்ற எந்த விதமான நிபந்தனையையும் முன்வைக்க முடியாது. அவர்களிடம் நாங்கள் கோருவது அல்லது கோரியது அவர்களுடைய மனச்சாட்சியை சிங்கள பொதுமக்களுடைய சென்றடைவதற்கு அதாவது தமிழ் தரப்புக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்றதை கொண்டு செல்லுவதற்கான ஒத்துழைப்பாகத்தான் நாங்கள் அவர்களிடம் சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம்.